வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு ஊர்வாசனை நிகழ்ச்சி மூலமாக இன்றைய நாளிலும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஊர்வாசனை நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருப்பது யாழ்ப்பாணம் உடுவில் கிராமத்தை நோக்கி. இந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சுய தொழில் முயற்சியாளரை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக இந்த ஒரு கிராமத்திலே 12 வருடங்களுக்கு மேலாக வந்து தன்னுடைய துறை சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை செய்து பல சாதனைகளை புரிந்து அதே போல பல மாணவர்களையும் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் திருமதி மஞ்சுளா அவர்கள். இவர் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பாக வந்து இந்த ஃபேஷன் ஜுவல்லரி என்று வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். தற்போது இருக்கக்கூடிய இந்த நவீன மயமான இந்த உலகத்தில் வந்து நாங்கள் விதவிதமான ஆபரணங்களை வந்து எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல வாங்கி பயன்படுத்தி கொள்கின்றோம். இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்வது அதே போல வந்து தன்னுடைய இந்த ஒரு மேற்பார்வையின் கீழ் தன்னுடைய கற்பித்தலுக்கு கீழே வந்து பல்வேறுபட்ட மாணவர்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தொழில் முயற்சியாளரை பற்றி தான் இன்றைக்கு ஊர்வாசனை நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மஞ்சுளா ஸ்ரீரங்கதாஸ். நான் ஒரு ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர். எனக்கு கலை மேல் ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக நான் அரசாங்க சேவையிலிருந்து 20 வருட பூர்த்தியை செய்து கொண்டு ஓய்வு பெற்று நான் இந்த கலைத்துறைக்கு வந்தேன். நான் 2010 நான் இந்த மகா ஃபேஷன் கோனர் அண்ட் அகாடமி என்ற நிறுவனத்தை நான் பதிவு செய்து ஆரம்பித்து இதுவரை காலமும் நடாத்தி வருகிறேன். தற்பொழுது நான் மாணிக்கக்கல் அகழ்வு ஆராய்ச்சி நிலையம் என்ற ஒரு அரச நிறுவனத்திலே நான் ஒரு பகுதி நேர விரிவுரையாளராகவும் நிர்வாக அதிகாரியாகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதோடு இந்த கைத்தொழில் வேலையையும் செய்து கொண்டிருக்கிறேன். அரசாங்க சேவையில் இருக்கும்போதே நான் இந்தியாவுக்கு சென்று நான் இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸை நான் படித்து வந்தேன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். அதை படித்துவிட்டு நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் வேலை செய்யும் போது நான் செய்து நானே அணிந்து கொண்டு போகும்போது எனக்கு நிறைய வரவேற்பு கிடைத்தது. நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் உண்டு. அப்போ அதிலே எனக்கு ஆர்டர்ஸ் கூடுதலாக வந்ததன் காரணமாக நான் யோசித்தேன், இந்த அரச உத்தியோகத்திலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் இதை தனியாக ஒரு பிஸ்னஸை தொடங்கினால் என்ன என்ற ஒரு இதில் தான் நான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தேன். அரச உத்தியோகத்திலிருந்து நான் இந்த கலைத்துறைக்கு வந்ததால் எனக்கு நிறைய சவால்கள் இருந்தன. அரச உத்தியோகத்தை விட்டுட்டு மாலை கோக்க போகின்றான்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அப்படி இருந்தும் நான் என்னால் முடியும் என்ற ஒரு திடமான நம்பிக்கையிலே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். அதில் சாதித்து காட்டியிருக்கிறேன். இப்பொழுதும் சாதித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் இதை ஆரம்பித்தேன். 2010 2022 ஜனவரி வரைக்கும் நான் 6250 மாணவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதிலே 1000 தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கியிருக்கிறேன் இலங்கை பூராகவும். அதிலேயே எனது மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று அங்கேயே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட ப்ரொடக்ட் வந்து ஜுவல்லரியிலே ஒரு 10 விதமான ஜுவல்லரிஸ் இருக்குது. ஜூட் ஜுவல்லரி, டெரகோட்டா ஜுவல்லரி, ரெசின் ஜுவல்லரி, கோகனட் செல் ஜுவல்லரி, நேச்சுரல் சீட்ஸ், நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், சீ செல்ஸ், பீட்ஸ், அதாவது வந்து கிறிஸ்டல், பேர்ல்,
அதை விட நிறைய கழிவு பொருட்களே நாங்கள் நிறைய ஜுவல்லரி செய்திருக்கிறோம். அதிலேயே 10 விதமான ஜுவல்லரிஸ் இருக்குது. அதை விட ஸ்க்ரீன் பிரிண்டிங் டெக்னாலஜி என்று சொல்லி அந்த பிரிண்டிங் ஒர்க், சாரி பிரிண்டிங், பிலோ கேஸ் பிரிண்டிங், பெட்ஷீட் பிரிண்டிங் அதுகள் செய்கிறோம். அதை விட ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே, பொட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், பொட்டில் ஆர்ட், நிறைய விதமான கைப்பணிகள், 18 விதமான கைப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் தற்பொழுது தொழில்நுட்ப கல்லூரியிலேயே ஒரு வருகை தர விரிவுரையாளராக இருக்கிறேன். அங்கே கொஸ்டியூம் ஜுவல்லரி கற்பிக்கிறார்கள், 4 மாத விரிவுரைகள். அதிலே வந்து நாங்கள் முற்றிலும் இலவசமாக, நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக நாங்கள் அதிலேயே பயிற்சி வழங்குகிறோம். பயிற்சியிலே நாங்கள் ப்ரொடக்ட் பேக்கிங், லேபலிங், ப்ரைஸ் கண்ட்ரோல், அதை விட பிஸ்னஸ் பிளான் என்ன எழுதுறது, அப்படியான சகல விதமான கற்கைகளையும் அந்த 4 மாதத்துக்குள்ளே அடங்கும். அது முடிந்ததும் அவர்களுக்கு எக்ஸாம் வச்சு அதிலேயே நாங்கள் அரசாங்க சான்றிதழ்கள் வழங்குவோம். எனது மாணவர்கள் எங்கு போய் ஒரு இன்டர்வியூக்கு எங்கே போனாலும் மஞ்சு மிஸ்டர் ஸ்டூடெண்ட்டு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிரிம்பான ஒரு மார்க்ஸ் கொடுக்கிறேன். ஆனால் ஏனென்றால் எந்த கிளாஸுக்கு வரைக்கல நான் படிப்பு மட்டும் பார்க்குற இல்லை, டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், சொன்ன நேரத்துக்கு கொடுக்கணுமென்ற அப்படியான எல்லாமே நான் ஒரு பிஸ்னஸ் பிளான் என்ன எழுதுறது எல்லாமே நான் கற்றுக் கொடுத்து தான் அவர்களை அனுப்புவேன். ஆனபடியால் ஒரு பூரணமான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் நான் 100% ஒரு மாணவனை என்னிடமிருந்து நான் வெளியேற்றுவேன். ஃபேஷன் ஜுவல்லரி வந்து இலங்கையிலேயே முதல் அறிமுகப்படுத்தினது நான். அதுக்கு கரிக்குலம் எழுதினதும் நான், யூனிவர்சிட்டிக்கு கரிக்குலம் சிலபஸ் எழுதி கொடுத்ததும் நான். அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி இலங்கை பூராகவும் எங்கேயும் மஞ்சு மிஸ்ன்னு சொன்னால் ஒரு மரியாதை இருக்கிறது. அதே காரணம். இந்த சுயதொழில் செய்கிறதால 2 விமர்சனங்கள் வரும் தான். உண்மையாக இப்பொழுது பல்மேராவில் செய்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கெல்லாம் இது என்ன ஓலையில் தானே செய்கிறீங்கள் என்று சொல்லி விமர்சித்து அவர்களை ஒரு கேவலமாக கதைக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் முன்னேற்றி விட வேணும். அவர்கள் நேஷனல் அவார்டு எடுத்த, பல்மேராவில் செய்த சுலகு செய்து நேஷனல் அவார்டு எடுத்த ஆக்களும் இருக்கிறார்கள். அப்போ அப்படியானவர்கள் எங்கட தமிழ் கலாச்சாரத்தில் தான் இந்த பாகுபாட்டை நான் கண்டுகொண்டேன். வறுமை கோட்டுக்கு கீழுள்ள பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் யாராவது கொஸ்டியூம் ஜுவல்லரி தொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் எந்த விதமான வயது வித்தியாசமோ அல்லது நாங்கள் பணமோ எதுவும் மறவிட மாட்டோம். நீங்கள் தொழில்நுட்ப கல்லூரியிலே வந்து அந்த 4 மாதம் சனி ஞாயிறு மாத்திரம் நீங்கள் காலையில் 9 மணியிலிருந்து பின்னேரம் 4 மணி வரைக்கும் நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அதிலே வந்து நாங்கள் அரசாங்க சான்றிதழ்கள் உங்களுக்கு பரீட்சை முடிந்ததன் ABC எஸ் என்ற கேட்டகரி வாய்ஸில் நாங்கள் உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவோம். அதிலே NVQ Level 3 எடுப்பதற்கு நாங்கள் இப்பொழுது முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக அடுத்த ஆண்டுக்கு இடையிலே அந்த NVQ சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படும்.
இன்றைய ஊர்வாசனை நிகழ்ச்சி மூலமாக மற்றும் ஒரு பெண் முயற்சியாளர் பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருந்தோம். இன்னும் ஒரு ஊர்வாசனை நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கலாம். அதுவரையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பிலே இணைந்திருந்த அங்குசின் மற்றும் பிரியனுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நித்து கே ராஜா.